வணக்கம். இன்றைக்கு பாப்பி சீட்ஸ் எனப்படும் கசகசா விதைகளின் அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். கசகசாவை சமையலில் அவ்வப்போது மட்டுமே பயன்படுத்தும் நாம் இதை அடிக்கடி பயன்படுத்துவது இல்லை. இந்த சிறிய உணவுப் பொருளில் அதிகமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர், துத்தநாகம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுதான் கசகசா. இயற்கை வைத்திய முறைகளில் எண்ணற்ற நோய் பாதிப்புகளுக்கு இதுவும் ஒரு துணை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் அதில் நிறைந்திருக்கும் அரிய மருத்துவ குணங்களே ஆகும். இந்த கசகசாவை அப்படியே அல்லது தண்ணீரிலோ சாப்பிடக்கூடாது. பால், நெய், தேனுடனோ அல்லது சமைக்கும் உணவுகளில் சேர்த்தோ அளவுடன் பயன்படுத்துவது அதிக நன்மைகளை அளிக்கும். கசகசாவை ஒரு முறை நீரில் கழுவிவிட்டு பிறகு பயன்படுத்தும் பொழுது அதில் உள்ள ஒருவித தீங்கு தரும் இரசாயனத்தன்மை குறைந்துவிடும். இதன் மிகச்சிறந்த 10 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. கசகசாவை அரை தேக்கரண்டி அளவு சூடான பாலில் ஊற வைத்து வெதுவெதுப்பான நிலையில் இரவு தூங்குவதற்கு முன்பு அருந்தி வந்தால் மன அழுத்த பிரச்சனை, நாள்பட்ட தூக்கமின்மை குணமாகும். 2. மூளை செல்களுக்கும் நரம்புகளுக்கும் பலமளிக்கக்கூடியது இந்த கசகசா விதைகள். குழந்தைகளுக்கு கால் தேக்கரண்டி அளவு மேற்கூறியவாறு பாலில் கலந்து வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை கொடுத்து வந்தால் அறிவாற்றல் திறன், புத்தி கூர்மை அதிகரிக்கும், மூளை வளர்ச்சி மேம்படும். பெரியவர்கள் இந்த கசகசா பாலை அருந்தி வரும்பொழுது ஞாபக மறதி, அல்சீமர் போன்ற நோய்களை குறைக்கும், வராமலும் தடுக்கும். 3. பெண்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதுதான் இந்த கசகசா விதைகள். பெண்கள் இதை அடிக்கடி தொடர்ந்து நெய் அல்லது தேனுடனோ எடுத்து கொண்டால் கருக்குழாய் அடைப்பு நீங்கும், கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும், மாதவிடை காலங்களில் ஏற்படும் வயிற்று வலி குறையும். 4. ஆண்கள் கசகசா அரை தேக்கரண்டி மற்றும் 4 பாதாம் பருப்புகளை பாலில் சேர்த்து இரவில் எடுத்துக்கொண்டால் உடலில் நரம்புகளின் செயல்பாட்டை அதிகரிக்கும், ஆண்மை குறைபாட்டை சரி செய்ய உதவும். 5. வாய்ப்புண் மற்றும் குடற்புண்களை குணமாக்கும் தன்மை கசகசாவிற்கு உண்டு. கசகசாவை பொடியாக்கி கால் தேக்கரண்டி நெய் அல்லது தேனில் குழைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி வாய்ப்புண்கள் ஏற்படுவதை தடுக்கும், வயிற்றுப்புண்களை ஆற்றும். 6. கசகசாவில் உடலுக்கு நன்மை செய்யும் ஒருவிதமான எண்ணெய்த்தன்மை நிறைந்துள்ளது. இதுதான் சருமத்திற்கு பளபளப்பையும் பொலிவையும் தருகிறது. கசகசாவை உள்ளுக்குள் சாப்பிடுவது மட்டும் இன்றி வெளிப்புறமாக பயன்படுத்தினால் சிறந்த பலனை தரும். கசகசா, பாசிப்பயிறு பொடி, பால் இவைகளை ஒன்றாக சேர்த்து பசையாக்கி முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் முகக்கருமை, கரும்புள்ளிகள், தழும்புகள் மறைந்து முகத்தின் அழகு அதிகரிக்கும். அது மட்டுமின்றி கசகசாவை சாப்பிட்டு வரும்பொழுது தோலில் ஏற்படும் ஒருவிதமான நமைச்சல், அரிப்புத்தன்மையும் குணமாகும். 7. மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து கசகசா. இதில் கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இவை நாம் உட்கொள்ளும் உணவை எளிதில் செரிமானம் செய்வதற்கும் குடல் இயக்கங்களை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதனால் கசகசா விதைகளை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் பொழுது எடுத்துக்கொண்டால் சிறந்த பலன் கிடைக்கும். 8. கசகசாவை பாலுடன் கலந்து வாரத்திற்கு 2 முறை 40 வயதை தாண்டிய பெண்கள் எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்துக்கள் மூட்டு எலும்புகளை பலப்படுத்தும், ஹார்மோன் மாற்றங்களால் அந்த சமயத்தில் வரும் பதற்றம், மன உளைச்சல் ஏற்படுவதை தடுக்கும். 9. கசகசாவில் சக்தி வாய்ந்த இயற்கை அமிலங்கள் நிறைந்துள்ளன. இவை புற்றுநோயை உருவாக்கும் மூலக்கூறுகளை அழிக்கும் திறன் கொண்டவை. இதன் மூலம் பல வகையான புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. 10. கசகசாவில் இரும்புச்சத்து, துத்தநாகம், காப்பர் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கவும் உடலில் வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதனால் அடிக்கடி ஏற்படும் கிருமி தொற்றுக்களை தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இது போன்ற இன்னும் எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய இந்த கசகசா விதைகளை அளவுடன் பயன்படுத்தி வந்தால் அதிக நன்மைகளை பெற்று உடலை வலுப்படுத்த முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.